ஓஹோ, ரூல்ஸ் பேசுறீங்களா? ஓகே, நானே சொல்றேன். அடல்ட்ரி கேஸ்ல உள்ள வந்திருக்கா. தெளிவா சொல்லணும்னா அடுத்தவ புருஷனை அபகரிக்கிற கேஸ். என்ன பேசுறீங்க? எஸ், கொஞ்ச நாளா இவ ஒரு வீட்டுக்கு குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தா. அது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? குழந்தைய பாத்துக்க போனவ குழந்தைய மட்டும் பாத்துக்காம குழந்தையோட அப்பாவை மயக்கி வளைச்சு போட திட்டம் போட்டிருக்கா. ஸ்டாப் இட், வில் யூ? வார்த்தை அளந்து பேசுங்க. யார பத்தி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? சும்மா நீட்டீங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த குழந்தையோட அம்மா தான். அதான் உள்ளத்துக்கு வச்சிருக்கோம். போதுமா? அம்மா, இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே. என் பொண்ணு முகத்தை கொஞ்சம் பாருங்கம்மா. அவளை பார்த்தா இப்படி ஒரு தப்பு பண்ற மாதிரியா தெரியுது. முகத்தை பார்த்தும் கைய பார்த்தும் ரேக்க சொல்றதுக்கு நான் உனக்கு ஜோசியக்காரி கிடையாது. என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தது. ஆஸ் எ இன்ஸ்பெக்டர் நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜாமீன் ட்ரை பண்ணா கூட நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். அது கூட இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. 2 டேஸ் கோர்ட் லீவ். குடும்ப நல கோர்ட்னாலும் இருக்கும். இது கிரிமினல் கேஸ் ஆச்சே. சோ மண்டே வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கிளம்புங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்படிதான் பேசணும்னு ரூல்ஸ் இருக்கு. நீங்க அதை மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விளைவுகள் மோசமா. என்ன சார், என்னென்ன விளைவில பார்க்க வேண்டியிருக்கோம்? எனக்கும் தெரியும் ரூல்ஸ் என்னன்னு. இவங்களை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு தெரியும். இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். நான் பாத்துக்கறேன். முடிஞ்சா பாத்துக்கோங்க. மாப்ள இன்ஸ்பெக்டர் அம்மா. என்ன சார், நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க மாப்ள ரொம்ப திமிரா பேசிட்டு போறாரு. அவர் முடிஞ்சத பாத்துக்கிட்டோம். எங்களுக்கும் சட்டம் தெரியும். அவர் ஏதோ கோபத்துல பேசுறாரு. கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. என் பொண்ண நான் கொஞ்சம் போய் பார்க்கலாமா? ஐயோ, போங்க. வாங்க அம்மா. ஒன்னும் புரியவே இல்ல. அந்த அஞ்சலியோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியலடா. ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் கண்டிப்பா தீனாக்கு தெரியாம தான் நடந்திருக்கும். தீனாவுக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாம நடந்தானா? உள்ள இருக்கிறது மாலதி. ஒரு தப்பு பண்ணாம அந்த பொண்ணு உள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை மண்டே வரைக்கும் உள்ள இருக்கணுமாடா? இல்ல, இப்ப நான் போய் தீனாவை பார்த்தேன்னா வேற மாதிரி ஆயிடும். அது நமக்கு வேண்டான்னு பாக்குறேன். பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நேரா போற, தீனாவை பாக்குற, அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிற. கண்டிப்பா நான் உடனே தீனாவை பார்த்து பேசுறேன். நீ போய் மாலத்துக்கு ஆறுதல் சொல்லு. மாலத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. நான் லாயர் கதிரேசனை கூப்பிடுறேன் முதல்ல. ஓ ஷிட், உங்கள்ட்ட ஒரு நம்பர் இருக்கா? இல்ல, நீ தானே இன்னைக்கு வாங்கின? இல்லடா, அதை பழைய மொபைல் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் வீட்டில் போய் எடுத்துக்கிறேன். ஆ, இப்போ நீ போய் தீனாவை பார்த்துட்டு அவன் பக்கத்துல இருந்து எனக்கு ஃபோன். கண்டிப்பாக கண்டிப்பாக. விஸ்வா, என்னாச்சு விஸ்வா? மாலதியை ரிலீஸ் பண்ணியாச்சா? நந்தினிங்க மேல தான் இருக்கா. ஒன்றும் தெரியாதுல்ல அவளுக்கு. அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது. சரி சரி சொல்லு, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? என்ன கம்ப்ளைண்ட்? மாலதி இப்போ வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையாடா? என்னடா சொல்ற? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டமா, அந்த இன்ஸ்பெக்டர் முடியவே முடியாதுங்கிறா. ரிலீஸே பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கங்கிறா. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரி, ஜாமீன் எடுக்கலான்னு சாட்டர்டே போச்சு. காலங்கத்தால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா லாயரை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்கேன். இப்ப டைமும் பாராயிடுச்சு. நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஒண்ணு பண்ண முடியாது. சரி, இப்ப என்ன பண்றது ஏது பண்றது? இந்த லாயர்கிட்ட பேசி ஒப்பீனியன் கேட்கலன்னா, அந்த லாயரோட நம்பர் பழைய மொபைல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எடுக்கலான்னு தான் இப்ப வந்தேன் நான். என்ன மண்டையெல்லாம் பிச்சுக்குது. நாளைக்கு சண்டே போச்சு, அதான் ரிலீஸ் பண்ண முடியாம அப்படியே ஸ்டேஷன்லயே இருக்க. பாவமா இருக்கு. பாவண்டாவ தீனாவை காண்டாக்ட் பண்ணி பேசலன்னா அவன் நம்பரும் ரீச் பண்ண முடியல. அப்புறம் முரளி அனுப்பியிருக்கேன். அவன் எங்கேயாவது நேரில் பார்த்து பிடிச்சி ஃபோன் பண்ண எனக்குன்னு. எனக்கு வர வழியிலலாம் பக்கு பக்கு பக்குங்குது. நீ பாட்டுக்கு ஏதாவது டென்ஷன் ஆகி நந்தினி கிட்ட உளறி வச்சுட்டேன்னா நான் எப்படி அவளுக்கு தெரியப்படுத்துவேன்? ஆமா, முரளி எதுக்கு தீனாவை பார்க்க போனா? மா, கேஸ கொடுத்ததே தீனா பொண்டாட்டி அஞ்சலி தான்மா. என்னது, அஞ்சலியா? அவ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என்ன கேஸ்?
என்னத்த சொல்றது? அடல்ட்ரி கேஸ். அடல்ட்ரியா? அப்படினா அதான் மாம் மாலத்தீவு மாலத்தி தீனாவை வளைச்சு போட பாக்குறா. என் புருஷனை மாலத்திக்கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன். பொம்பளையாவ? கேவலமான பொம்பளையா இருக்கா? ஐயோ, இத்தனைக்கும் அந்த அஞ்சலி படிச்சவ நல்ல ஒரு கம்பெனியில வேலையில இருக்கா, கௌரவமான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கா. அதான் சொல்றேனே, இந்த காலத்துல அந்த கௌரவமா அப்படியே இந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வெறும் வெளிப்பார்வைக்குதான், உள்ளுக்குள்ள மனசு பூரா குப்பையா இருக்கு. என்னடா இது, அந்த அஞ்சலிக்கு புத்தி பேசலிச்சிருச்சா என்ன? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கா? என்னத்த சொல்றதுமா விஸ்வா, இவங்கெல்லாம் இப்படி வாங்க தீனா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க வைஃப் மனசுல? கேவலமான இதெல்லாம் இல்லங்க, உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது. முரளி சொல்லி எனக்கு விஷயமே தெரியும். சரி, முரளி சொல்லி விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? அவரை பார்த்த உடனே போன் பண்ணி தானே சொன்னேன். இது பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. இந்த நிமிஷமே உங்க வைஃப் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. ஓகே விஸ்வா. நாளைக்கு கொஞ்சம் என்னமா? கடவுளே, இதுக்கா இப்படி ஒரு கொடுமைய பாக்குறதுக்கா என்ன இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்க? என் பொண்ணு யாருக்கு என்ன துரோகம் பண்ணா அவளை இப்படி அவமானப்பட வச்சிட்டியே? இல்ல இல்ல, என் பொண்ணோட இந்த அவமானத்துக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, நானும் தான் நானும் தான். என்னைக்கு அந்த அஞ்சலி என் பொண்ணு மேல திருட்டு பழிய சுமத்தினாலோ அன்னைக்கு அந்த வீடு பூந்து அவளை நான் அடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அவ புருஷன் கூட சேர்த்து என் பொண்ணு அசிங்கப்படுத்தி அனுப்பினாலே
கேள்விப்பட்டதுமே நான் அந்த அஞ்சலியை தேடி போய் அவள கண்ட துண்டமா வெட்டி போட்டிருந்தேனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. மாட்டேன் மாட்டேன், இதுக்கு மேலே அந்த அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணோட மானத்தை காத்துல பறக்க விட்ட அந்த நாசக்காரிய நான் சும்மாவே விட மாட்டேன். போறேன், இப்பவே போய் நான் அவளை ஒரு வழி பண்றேன். போறேன் பாப்பா. பேச்ச கேட்டுதானே என் பொண்ணு அந்த அஞ்சலிக்கு தான் பெத்த பிள்ளையவே விட்டு கொடுத்தா. ஆனா அந்த பாவி என் பொண்ண எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா பாத்தியா? சாரிமா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அஞ்சலி இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு சத்தியமா நான் கனவுலயும் நினைக்கல. நடந்துகிட்டாளே, இதுக்கு மேல அவளை சும்மா விடலாமா? அவளை உண்டு இல்லன்னு பண்றேன். அம்மா பிளீஸ், எங்க போறீங்க? வேற எங்க, அந்த அஞ்சலி வீட்டுக்குதான். அவளுக்கு என் பொண்ணு யாரு, நான் யாரு, என் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு இன்னும் சரியா புரியல. நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் தெரியாது, கொஞ்சம் கெட்டதும் தெரியுங்கறத அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அம்மா தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. சத்தியமா சொல்றேம்மா, இந்த விஷயம் தீனாக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. இப்போ தீனாக்கு விஷயத்தை தெரியப்படுத்தியாச்சு. அவர் கூட இப்போ அஞ்சலியை பார்க்க தான் போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அஞ்சலி மூலமா கேஸ வாபஸ் வாங்கி மாலத்திய கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவாருமா. கேஸ வாபஸ் வாங்கி என் பொண்ண வெளியில கொண்டு வந்தா எல்லாம் முடிஞ்சு போயிருமா? அம்மா கண்டிப்பா முடியாது வள்ளி. மாலத்தி இந்த அளவுக்கு அவமானப்பட்டு வந்திருக்கானா, அஞ்சலி கிட்ட எப்படி வேணா கோவப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப வேண்டாம் தான் நானும் சொல்றேன். எனக்கு மட்டும் கோவம் இல்லையா? ஆனா அதை வெளிக்காட்டிக்கிற நேரம் இது இல்ல. இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணு மாலத்தி வெளியே வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி நீ போய் அஞ்சலி கிட்ட கோவப்பட்டா அது மேலும் மேலும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். இதுல அஞ்சலி கேச வாபஸ் வாங்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான்னா மாலத்திய வெளியே கொண்டு வரதுல பெரிய சிக்கலாயிடும். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பொறுமையாரு. தம்பி நீங்க சொல்ற மாதிரி அந்த அஞ்சலி கேச வாபஸ் வாங்கிடுவார்ல? வாங்கலன்னா அந்த அஞ்சலி நீங்க மட்டும் இல்ல, நானும் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா மாலத்தி வெளியே வந்துருவாங்க, நம்பிக்கையோட இருங்கப்பா. அஞ்சலி, அஞ்சலி, ஏய் அஞ்சலி, எங்க இருக்க அஞ்சலி? தீனா ஒண்ணும் இல்ல தீனா, பக்கத்து வீட்டு பாட்டியோட பேரை வந்திருக்கான். அவன் தியாவை பாக்கணும்னு சொன்னா அத அவளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். சரி, லீவ் நாள் அதுமா வீட்டுல இருக்க மாட்டீங்களா? காலையில இருந்து இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? தீனா என்னடி நீ மொத்தமா மிருகமா மாறிட்டியா? இவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிட்டு கூலா பேசிக்கிட்டு இருக்க? என்ன கொடுமை பண்ணிட்ட? என் புருஷனை மயக்கி என் வாழ்க்கையை கெடுத்தவள என் ஃப்ரெண்ட் மூலமா லாக்அப்ல தள்ளின, இதுல என்ன கொடுமை இருக்கு? நிறுத்தி உண்மையான அம்மா மாலத்தி தாங்க. போய் சொல்றீங்க, சத்தியமா உண்மை? போய் சொல்றீங்க தீனா, உண்மை உண்மை உண்மை. உன் மேல சத்தியமா, என் மேல சத்தியமா, தியா மேல சத்தியமா, ஏன் அந்த கடவுள் மேல சத்தியமா? உண்மை. ஏய் அதனாலதான் நீ எத்தனை தடவை அவங்களை துரத்தி விட்டாலும் அவங்க திரும்ப திரும்ப இங்கே வந்தாங்க. அதனாலதான் தியாவுக்கு அம்மா போட்டிருந்த போது கூட அவங்களோட இன்னொரு குழந்தைய பார்க்க போகாம இங்கே இருந்து தியாவுக்கு சேவை பண்ணாங்க. அதனாலதான் நீ அவங்க மேல அநியாயமா திருட்டு போய் சுமத்துற போது கூட கொண்டு போடாம அமைதியா திரும்ப போனாங்க. அவங்க இங்க வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டாங்க தியா அவங்க பெத்த குழந்தைதான். உடனே என்ன தனியா மீட் பண்ணி தியா அவங்க கிட்ட இருந்து எப்படி மிஸ் ஆனா நம்ம கிட்ட எப்படி வந்து சேர்ந்திருப்பான்னு விவரமா சொன்னாங்க. என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்துருங்க சார்னு கெஞ்சினாங்க. நான் கொடுக்கலையே, நான் பாவி, நான் பாவிடி.
அப்பவே கொடுத்திருந்தேனா இன்னைக்கு அவங்க இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் சுயநலமா யோசிச்சு தியா நான் என் பொண்டாட்டிக்கு உயிர், தியா இல்லனா என் பொண்டாட்டி செத்துருவான்னு உன்னை பத்தின உண்மைகளை அவங்களுக்கு தெரியப்படுத்தி உனக்காக அவங்க கிட்ட உயிர் பிச்சை கேட்டேன். அவங்க நல்லவங்கடி, இறக்கப்பட்டுட்டாங்க. உன் மேல இறக்கப்பட்டு பெத்த புள்ளைய விட்டு கொடுத்த மாலதி தாய் பாசத்தை இழக்க முடியாம ஆயா வேலையை கண்டினியூ பண்ணாங்க. தன் குழந்தைய டெய்லி இங்க பார்க்கவாத முடியுங்கிறதுக்காக தான் திரும்பவும் இங்க வேலைக்கு வந்தாங்க. ஆனா நீ அவங்களை கொஞ்சம் நஞ்சமா குடும்பப்படுத்தின. நீ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியும் அவங்க உண்மையை வெளியே சொல்லல. ஏன் தெரியுமா? உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவ்வளவு ஏன் அன்னைக்கு நீ என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தினியே, அப்ப உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நீ அவங்க மேல திருட்டு பழி சுமத்துற கோபத்துல குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் தான் நீ கோயிலுக்கு போயிருக்கிற நேரமா பார்த்து நான் தான் அவங்களை வர சொல்லிருந்தேன். ஆனா அவங்க குழந்தைய வாங்கிக்காம என்ன தெரியுமா சொன்னாங்க? தியாதான் அஞ்சலியோட உயிர், எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நான் குழந்தைய அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டா அஞ்சலி செத்து போயிடுவாங்கன்னு உனக்காக பரிதாபப்பட்டு அழுதா. அஞ்சலி என்னை எப்படி வேணுனாலும் குடும்பப்படுத்திருக்கட்டும், ஆனா அவங்கள சாகடிச்சுதான் என் குழந்தை எனக்கு கிடைக்கணும்னா என் குழந்தைய எனக்கு வேண்டாம் சார்னு திரும்பவும் குழந்தைய விட்டு கொடுத்துட்டு போன தெய்வண்டி அவங்க. அந்த தெய்வத்தோட கால உன்னோட கண்ணீரால கடைசி வரைக்கும் நீ கழுவுனாலும் நீ அவங்களுக்கு பண்ண பாவம் உன்னை விட்டு போகவே போகாது. அஞ்சலி, 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 ஏய் அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? அஞ்சலி, அஞ்சலி, எதுவும் அஞ்சலி, 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 கண்டு தரோம் அஞ்சலி, 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 அஞ்சலி. இதுக்குதான் இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட இந்த உண்மையை மறைச்சேன். ஆனா இதுக்கு மேல மறைக்கிறது நியாயம் கிடையாது. இத பார், உனக்கு என்ன ஆனாலும் சரி, ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு நீ செத்து போனாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். சீக்கிரம் கிளம்பு, நான் வண்டி எடுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, யாருமே விட்டு கொடுக்க துணியாத உடனே என் பொண்ணு உனக்காக விட்டு கொடுத்துருக்கா? அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிருக்கியே. மாமா ப்ளீஸ், தீனா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடலாம்ல? ஆமா விஷ்வா,
இவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஏய், இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க? உள்ள வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. வாபஸ் வாங்கன்னு சொல்றேன்ல. இன்ஸ்பெக்டர், என்ன